பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ 2021 பிஇ பிடெக் அட்மிஷன் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலை, இல்லை ஆன்லைனில் பே பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸில் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த காலேஜுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் கூட அப்ளிகேஷன் வந்து போடலாம். தென் அது மட்டும் இல்லாமல், அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் அங்கே தான் நடக்கும், அதுவும் ஆன்லைனில் தான் நடக்கும். அதுக்கடுத்தது நீங்கள் வந்து டிடி வாங்குவீங்க இல்லையா, அந்த டிடியை நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் எந்த டிஎஃப்சி சென்டர் இருக்கோ, அதாவது அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற சென்டர் இருக்கோ, அந்த சென்டருக்கு தான் நீங்கள் வந்து அந்த டிடியை அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்டலில் அனுப்புனாலும் சரி, இல்லை டைரெக்டாக போய் கொடுத்தாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். ஸோ அப்போது நீங்கள் அந்த மாதிரி போகிறீங்க, போய் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் யார் வெரிஃபை பண்ணுவா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்இஏ அதாவது இன்ஜினியரிங் பிஇ பிடெக் படிக்க போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றின விஷயங்கள், கவுன்சிலிங் பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்மளோட சேனல் மூலமாக அப்டேட்ஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்துட்ருக்கிறது தான் டிஎஃப்சி லிஸ்ட்டு. ஸோ அது என்ன டிஎஃப்சி லிஸ்ட்டு அப்படின்னா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெரிஃபிகேஷன் சென்டர் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சென்டருக்கு போய் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் தான் நடக்கும். ஸோ அந்த சென்டர் பற்றின விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தென் அதோட சென்டரோட நேம் என்ன, தென் அதுக்கடுத்தது அங்கே இருக்கக்கூடிய குவாடினேட்டர் நேம் என்ன, அவரோட மொபைல் நம்பர் என்ன, தென் இன்னொரு குவாடினேட்டர் இருப்பாங்க, ஸோ அவங்களோட நேம் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சென்னையில் ஒரே காலேஜில் கூட பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, ஒரே கேம்பஸ்குள்ளே 3 டிஎஃப்சி சென்டர் வச்சுருக்காங்க. அந்த 3 டிஎஃப்சி சென்டருக்கும் தனித்தனி கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட மொபைல் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வச்சே கூட நீங்கள் அவங்களுக்கே டைரெக்டாக கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லைனாக வரும், அதுவும் இல்லாமல் ஜோன் வைஸ் இருக்கும். பாருங்கள், இந்த ஜோன் வந்து சென்னை ஜோனு, தென் ஜோன் 2 பாருங்கள் வெல்லூர். வெள்ளூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் ஜோனில் எங்கெங்கெல்லாம் அப்படின்னா, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர். ஸோ இது எல்லாமே வெள்ளூர் ஜோனில் வந்துடும். இங்கே யார் வந்து கோஆர்டினேட்டரோ அவங்களோட நம்பர் இருப்பாங்க. ஸோ கோஆர்டினேட்டர் மோஸ்ட்லி யார் இருப்பாங்க அப்படின்னா, அந்த காலேஜோட ப்ரின்ஸிபல் தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அட்டன் பண்ணுவாங்க. தென் அடுத்தது சேலம் ஜோன். சேலம் ஜோனில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த காலேஜெல்லாம் இருக்குது, அந்த காலேஜ்லாம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நேரில் கூட போகலாம். தென் அடுத்தது கோயம்புத்தூர் ஜோன். கோயம்புத்தூர் ஜோனில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. தென் அடுத்தது காரைக்குடி ஜோன், தென் போடி ஜோன், போடி நாயக்கனூர். தென் அடுத்தது திருநெல்வேலி ஜோன். ஸோ அவ்வளோதாங்க, மொத்தமாக 50 காலேஜ், 50 ஜோன் இருக்குது.
ஸோ ஒவ்வொரு ஜோன் மொத்தம் 7 ஜோன் இருக்குது. 7 ஜோன்லேயுமே 50 காலேஜ் இருக்குது. அந்த 50 காலேஜ்லேயும் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் நேம் எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர் நேமும் அவங்களோட செல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் நம்பர் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ரூம் கூட டைரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயந்தான் இந்த டிஎஃப்சி லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால நீங்கள் இந்த டிஎஃப்சி லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் தான் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த டிஎஃப்சி லிஸ்ட்டில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜுக்கு தான் உங்களோட வெரிஃபிகேஷன் ஆனது போகும். நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அனுப்பணும் அப்படின்னா ஆன்லைனில் அனுப்பும்போது அந்த காலேஜ் தான் எடுத்துக்குவாங்க. அந்த ஜோனில் இருக்கக்கூடியவங்களத அவங்களே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இதெல்லாம் கரெக்டாக இல்லைன்னு உங்களுக்கே கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தாலே தெரியும். ஒருவேளை தெரியல அப்படின்னா அவங்களே கால் பண்ணி கூட சொல்லுவாங்க, இல்லைனா நீங்களும் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோன் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ, பாலிடெக்னிக் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ஸும் நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியாத டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டாக்கிங் தமிழா அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ டிஎன்இஏ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணதும் அதோடய லிங்க்கை எல்லா வீடியோ கிளிக்கலையும் நான் கண்டிப்பாக தரேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.